Hello friends, very good morning. இன்னைக்கு வந்து சனிக்கிழமை, சாட்டர்டே வீக்கெண்ட். ஸோ மார்னிங் 7:05 எக்ஸாக்ட் டைமிங். இன்னும் வெளிச்சம் வரல பாருங்கள். ஆனால் மேலே அந்த வானம் ரொம்ப அழகாக இருக்குது. இல்லை உங்களுக்கு தெரியுதுல்ல? ஓகே, கிளைமேட் ஓகே, சுமாராக இருக்குது. ரொம்ப ஹாட்டாக இல்லை, ரொம்ப கோல்டாக இல்லை. ஆக்சுவலி இங்கே கோல்டாகவே இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பட் ஓகே, ரொம்ப கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் ஆக்சுவலி காலையில், பட் அது இன்றைக்கி இல்லை. ரோட்ஸ்லாம் நல்லா காலியாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஆக்சுவலி தைப்பூசம். தைப்பூசத்துக்கு வந்து இங்கே நல்லா ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. காலை எந்திரிச்சோடனே முதல் வேலை எனக்கு வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சி தலை செய்கிறது. ஸோ அதை முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் இந்த துணியெல்லாம் இருக்குது, எடுத்து போட்டிருக்கேன் நேற்று வாஷ் பண்ணது, அதெல்லாம் வந்து ஃபுல்லாக மடித்து வைக்கணும் போகிறதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் நம்ம டீ போடுறதுக்கு கிச்சனுக்கு போயிடலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சப்பாத்தி சுட்டேன் நேற்று நைட்டு, அதே இருக்குது, ரெண்டு சப்பாத்தி, குருமா இருக்குது. ஸோ அதை வச்சு காலையில் தோசை சுட்டுப்பேன். எனக்கு வந்து நான் இன்றைக்கி உளுந்து கஞ்சி செய்ய போகிறேன். என்கிட்ட கருப்பு உளுந்து இல்லை, வெள்ளை உளுந்து தான் இருக்குது தோல் நிற்கிறது. ஸோ அதை வச்சு எனக்கு மட்டும் நான் செய்ய போகிறேன். இங்கே யாருக்கும் உளுந்து கஞ்சி இறங்காது. எனக்கு உளுந்து களி, உளுந்து சோறு, உளுந்து கஞ்சி இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். முதல்ல டீ குடிச்சிட்டு அப்புறம்தான் அதை செய்வேன். செய்யும் போது காமிக்கிறேன், ஆனால் வறுக்கணும். ஸோ அது டீ போடுறதுக்கு முன்னாடியே வறுத்து வச்சுருவேன். அப்போ தானே கொஞ்சம் பொடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, கடாயை வச்சுருக்கேன். இது கொஞ்சம்தான் இருக்குது, ஸோ நான் முழுசத்தையும் போட்டுறேன். உளுந்தோட வாசம் போகிற வரைக்கும் வறுத்தா போதும். ரொம்ப டார்க் கலரில் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பாட்டிலில் எந்திரிச்சோன்னே நான் ஒரு பாட்டில் தண்ணி குடிச்சிட்டேன், இன்னொரு பாட்டில் பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ காலையில் வந்து ஃபஸ்ட்டு வேலை எனக்கு வந்து பாட்டில் ஃபுல்லாக முடிக்கிறது தான், தண்ணி குடிச்சு முடிக்கிறது தான். ஸோ நம்ம இருக்கிற நிறைய வேலையில் நம்ம வந்து தண்ணி குடிக்கிறத நிறுத்திடுவோம், ஐ மீன் மறந்துடுவோம். ஸோ அதனால் பக்கத்தில் ஒரு பாட்டிலை வச்சுக்கிட்டே குடிச்சிட்டே இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். கிச்சனில் வந்து எப்போவுமே ஒரு இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது இந்த பரபரப்பாக இருப்பாங்களே கிச்சனில், அவசர அவசரமாக செய்வாங்களே, அவங்களுக்காக தான் மெயினாக சொல்கிறேன். ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதுக்காக உளுந்து வந்து நல்லா வறுத்துட்டேன். இதில் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது நம்ம பொடி பண்ணும்போது இந்த ஏலக்காயும் பொடியாயிரும் இல்லையா? ஸோ நம்ம கஞ்சி காய்ச்சும் போது அந்த வாசனையாக இருக்கும். இதை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும், நம்ம அரைச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு உளுந்து, மிக்சியில் மாற்றிட்டேன். இது நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். சூப்பராக பவுடர் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள், அவ்வளோ நைஸாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை சீரியஸாக, நைஸாக அரைஞ்சி கொடுத்துருக்கு. இன்னும் உங்களுக்கு ஃபைனாக வேணும்னா நீங்கள் சல்லடையில் போட்டு சலித்து சலித்து மறுபடியும் மறுபடியும் அரைச்சிக்கலாம். ஆனால் இதுவே நல்லா ஃபைனாக இருக்குது, நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது மிக்சி வந்து ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. அதனால் எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சுங்க நல்லா மிக்ஸி யூஸ் பண்ணி, அதனால் சூப்பராக அரைஞ்சிருக்கு. முதல்ல மா போட்டு நம்ம தண்ணியில் கரைச்சிப்போம். நான் இந்த சின்ன ஆளாக்கு, அதாவது 100 கிராம் இருக்கும்ல ஆழாக்கு, அதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். நான் மட்டும்தான் குடிப்பேன் இல்லையா? ஸோ அதில் 1/2 கப் எடுத்துட்டு பால் வந்து நீங்கள் அதிலே 1 கப் ஊற்றிக்கோங்க. அது பிறகு தண்ணி வந்து இதுலேயே 2 கப்பு, ஏன்னா உளுந்து வந்து அப்படியே உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் தண்ணி லிக்விடை. நீங்கள் வேணும்னா கூட கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு தண்ணி அளவை கூட கம்மி பண்ணிக்கலாம். பால் அளவை கம்மியாக ஊற்றிருக்கேன். ஒரு சின்ன விஸ்கோ இல்லைனாக்கா ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கரைச்சிருங்க. இது கிட்டத்தட்ட நம்ம சட்டமாவு கஞ்சி காய்ச்சுவோம்ல அது மாதிரி தான். ஸோ இதில் நீங்கள் வந்து வெள்ளை சக்கரை சேர்த்துக்கலாம், இல்லைனாக்கா நாட்டு சக்கரை, பனகற்கண்டு, அப்படி இல்லைனாக்கா வெல்லம், கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கருப்பட்டி வெல்லம்னா நீங்கள் என்ன பண்ணணும், காய்ச்சிட்டு அது பாகு எடுத்துட்டு நீங்கள் ஆற வச்சுருங்க, அதுக்கப்புறமா அதை சேர்த்துக்கோங்க. என்னக்கா உங்களுக்கு பால் தெரிஞ்சிடும். ஓகே, இதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கஞ்சி அப்படியே காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் அப்படியே திக்காக ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. ஓகே, கொஞ்சம் நல்லா திக்காகிடுச்சு. இந்த டைமில் சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன், நாட்டு சக்கரை.
எனக்கு இந்த இனிப்பு போதும். உங்களுக்கு வேணா நீங்க இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுருங்க. நம்மளை உளுந்து கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக பெண்கள் வந்து இது ஒரு மாதம் ஒரு தடவை இல்லைனாக்கா ரெண்டு தடவையாவது சாப்பிடுங்க. உளுந்து கஞ்சியோ களியோ ஏதோ ஒன்று உளுந்து சம்மந்தப்பட்டது உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே பிடிக்கணும்னா அட்லீஸ்ட் உளுந்து வடையாவது சாப்பிடுங்க. ஆஃப் பண்ணிடலாம், கொஞ்சம் சத்தம் வராது. டுடே சமையல் கோகா ஃப்ரை பீக்கங்காய் கூட்டை. யார் பண்ணுறா? இருட்டாக இருக்குமா இங்கே, மேலே தூக்குனாலே ஃபுல்லாக இருட்டா எடுத்து. ஆனால் நான் தான் கட் பண்ணேன். ஹலோ, என்ன உங்களுக்கு இந்த கோகா கட் பண்றதுக்கு சமையல் பட் நானா கட் பண்ணல வேற நம்பிட்டு இருக்காங்க. சாப்பிடல சாப்பிட்டு போங்க. இதே வச்சிருக்கீங்க இந்த ப்ரௌனிஸ் நேற்று நைட்டு பண்ணது ரெட் வெல்வெட். ஆமாம், என் பையன் வந்து ரெட்டிஸ் ரெட்டிஸ்ன்னு சொல்கிறான். ஏன்னா ரெட் கலரில் இருக்கான். சரியான சரி, நம்ம வந்து இப்போ காஸ்ட் என்ன வந்து சீசனிங் பண்ணிட்டோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் பார்த்துட்டு எப்படி பண்ணோன்னு. ஸோ அது மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பண்ணுறதுக்கு. ஆனால் பேன் வந்து செம்ம ஹெவியாக இருக்குது. ஓகே, ரிதா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறா துணி போடுறதுக்கு மிஷினில். தூக்க முடியாமல் தூக்கிட்டு வராங்க மேடம். போடு சீக்கிரம். இரு, அது நம்ம இன்னும் லிக்விடே போடல. இல்லை லிக்விட் போடலாமா ஃபஸ்ட்டு? இரு, இது அம்மா எடுத்துருவோம், கெட்ட முடியாது. அம்மா ஓப்பன் பண்ணி தரேன், நான் ஊட்டி தரேன், வெயிட் பண்ண. ஓகே, அவசரப்படாத. ஓகே, இதில் போடு, ஃபுல்லாத்தையும் கொட்டிடணும். குட் கேர்ள். நெக்ஸ்ட் வந்து கம்ஃபர்ட் போட்டுடலாம். இது பிடி, கீழே பிடிச்சிக்கோ அம்மா, ஓப்பன் பண்ணுறேன். இது அவசரப்படாத. ஆ, இங்கே இந்த ட்ரால ஊற்று. பத்து பத்து ஃபுல்லாத்தி ஊற்றிரு. ஓகே குட். ஓகேயா, இப்போ அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா போடும். இது ஆன் ஆகட்டும், இரு, வெயிட் வெயிட், ஆன் ஆகட்டும், இரு. ஆன் பவர், பவர் ஆன் பண்ணு மேலே. ஆமாம், வந்துட்டியா? ரைஸ் போட்டாச்சுமா? திருப்பு, முட்டை நல்லா கொதிக்கட்டும். இல்லைம்மா இந்த சைடுமா, இப்படி பண்ணு. ஆமாம், அதான் இப்போ ஸ்டார்ட் கொடுத்துரு. ஆமாம், கீழே. ஆ, கொடு, வெயிட் பண்ணி பாரு, மிஷின் ஓடுதான்ட்டு. ஓடுதா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் மீ ரிதா. இங்கே பாரேன், அம்மா பாரேன், இதை எடுத்துகிட்டு போய் அந்த ரூமில் வச்சுரு, லாண்ட்ரி பேஸ்கெட்டை பண்ணி எங்கே எடுத்தியோ அங்கே வச்சுட்டு. ஓகேவா? இப்போ நம்ம காஸ்ட் ஐயனை வந்து சீசனிங் பண்ணிடலாம். இது வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஹாட் வாட்டரை ஊற்றி ஒரு ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பை வச்சு ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வந்து ரொம்ப கொதிக்கிற தண்ணி எடுக்கல, ரொம்ப மைல்டு வாமும் எடுக்கல, மீடியம் ஹாட் வாட்டரில் ஃபுல்லாக ஊற்றிடுவேன். முதல்ல கழுவிடலாம். இந்த ஸ்பாஞ்சில் வந்து நான் கொஞ்சமாக டிஷ்வாஷர் லிக்விட் ஊற்றிருக்கேன், அதை வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். அப்படி ஸ்டீல் ஸ்க்ரப்லாம் போட்டுறாதீங்க, பேன் வீணாக போயிடும்.
இப்போ நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு க்ளீன் டவல் வச்சு நல்லா வைப் பண்ணிடுங்க. நியூஸ் பேப்பரை வச்சு துடைக்காதீங்க, ஏன்னா நியூஸ் பேப்பரோட எழுத்தில் வந்து கெரோசின் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அதை வச்சு ஓப்பன் துடைக்க வேண்டாம். ஒரு நல்ல க்ளீன் கிச்சன் டவல் வச்சு துடைச்சி எடுத்துடலாம். நல்லா துடைச்சாச்சா, இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஆயில் போட்டது வந்து ரெக்கார்ட் ஆகலை, நான் கவனிக்கலை, இப்போ தான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு கோக்கனட் ஆயில் இல்லைனாக்கா நார்மல் ஆயில் போட்டு எல்லா இடமும், ஹேண்டில், பின்னாடி, இந்த சைடில் இருக்கிறது, எல்லா இடமும் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து அவன்ற பாருங்கள், ஸ்டவ் மேலே வைக்க போகிறோம். அடுப்பு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப லோவஸ்ட் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை வச்சிடலாம். இது வந்து 1 hour அப்படியே வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ லோவஸ்ட் ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும், 1 hour கழிச்சு பார்க்கலாம். நல்லா புகை வர ஆரம்பிச்சிச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இது நல்லா கூல் டவுன் ஆகட்டும், அப்புறம் தான் யூஸ் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு வ்ளாகில் உங்களுக்கு பன்னீர் காத்தி ரோல்ஸ் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம பன்னீரை வந்து மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு தயிர் எடுத்துக்கோங்க, நல்லா கெட்டி தயிராக இருக்கணும். 1 teaspoon ஜீரகத்தூள், 1.5 teaspoon மிளகாத்தூள், 1/2 teaspoon மஞ்சத்தூள், 2 teaspoon சாட் மசாலா, உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. 250 gram பன்னீர் வந்து க்யூப் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இதுவில் சேர்த்துட்டு நல்லா மேக்னேட் பண்ணிடலாம். இது நல்லா மேக்னேட் ஆகட்டும், ஓரமாக வச்சுருவோம். பன்னீர் மேக்னேட் ஆன டைமில் நம்ம வந்து சட்னி பண்ணிடலாம். அதுக்கு வந்து 1 cup புதினா, 1 cup கொத்தமல்லி, 2 சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட 1 tablespoon அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சாட் மசாலா, 2 drops அளவுக்கு லெமன் புளிச்சிக்கோங்க. இது ஒரு திக் பேஸ்ட்டை நம்ம அரைச்சிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப அதிகமாக ஊற்றிட வேணாம், கொஞ்சமாக ஊற்றினா போதும். அடுத்து காத்தி ரோலில் மேலே போகிறதுக்காக வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து முட்டைகோஸ், அப்புறமா கேப்சிகம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது வந்து சாலட் மாதிரி நம்ம பண்ணிப்போம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக சாட் மசாலா, ஒரு ஃப்ளேவருக்காக. இது தேவையில்லைனாக்கா அவாய்ட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான் இது. நான் தண்ணியே ஆட் பண்ணலை, சூப்பராக அரைஞ்சிருச்சு சட்னி. பன்னீரை சாட்டே பண்ணுறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் கடாயில் ஆயில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பன்னீர் வந்து உடையாமல் ப்ளேஸ் பண்ணிடுங்க. பன்னீர் வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, இப்போ நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். அதை காட்டி ரோல் பண்ணுறதுக்கு நான் இந்த ரேப் எடுத்திருக்கேன், கார்டினா பிராண்டில் ரோல் அப் ரேப்ஸ். நீங்கள் வந்து நார்மல் சப்பாத்தி எடுத்துக்கலாம், இல்லைனாக்கா பரோட்டா இருக்குல்ல மைதா மாவில் போட்ட பரோட்டா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரெடிமேடாக இருந்துச்சு, அதனால் இது நான் வாங்கிட்டேன், ஈஸியாக இருக்கும். காத்தி ரோலை ரோல் பண்ணிடலாம். கீழே ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன் சின்னதாக, அதில் வந்து இந்த ரேப் வச்சுட்டு ஃபஸ்ட்டு சட்னி போட்டுக்கோங்க, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு பன்னீர் ப்ளேஸ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் மேலே இன்னும் கொஞ்சம் சட்னி போட்டுக்கோங்க. சூப்பராக பன்னீர் காட்டி ரோல் ரெடி ஆகிடுச்சு. காட்டி ரோல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும்.